5D மாடல் மிஷின் வந்து என்ன பண்ணுது, எப்படி நம்ம அதை அரைக்கக்கூடோம் அப்படின்னால பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அரைக்கிறீங்கிறத பார்த்துக்கோங்க. மக்காச்சோளம், அரிசி, கோதுமை, மாட்டுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் இதில் அரைச்சிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு அரிசியை அரைச்சி காமிக்கிறோம், பாருங்கள். இதில் ஒரு பிளேட் இருக்குது, அதை நீங்கள் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அரிசி உள்ள. இப்போ இது பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மாடு சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இது வரும். நீங்கள் மாடு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இது இருக்குது. அடுத்து வந்து நம்ம தட்டு வெட்டுறது எப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஜல்லடை நாங்கள் கொடுக்குறோம். ஒன்று பிளெயின், ரெண்டு வந்து மாவரைக்கக்கூடியது. இப்போ மாவரைச்சதை நம்ம எடுத்துட்டோம். அடுத்து வந்து பிளெயின் தட்டு வெட்டுறக்கானதாக போடுறோம். இப்போ தட்டு வெட்டுறதுக்கான பிளேட்டை போட்டுட்டோம். இது நம்ம போட்டது கரெக்டாக போட்டிருக்கோமான்னு பார்க்குறக்காக இந்த பெல்ட்டை நீங்கள் கையில் சும்மா சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதாவது டச் ஆகுதான்னு தெரியும். டச் ஆச்சுன்னா நீங்கள் போட்டது கரெக்டாக இல்லை அப்படின்னு அர்த்தம். பிளேட்டை போட்டுட்டோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளோயரை மாட்ட போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி பக்கம் ஒரு பிளேட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பிளேட்டை வந்து கழட்டிட்டு தட்டு வெட்ட போகிறோம். இந்த பிளேட்டை எடுத்துட்டோம், கிட்ட வெளியே எடுத்துருக்கோம். இதை எதுக்காக எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பிளேட்டை கொடுத்துருக்கோம். மாவரைக்கும் போது கீழ் வெளியாகும், தட்டு வெட்டும்போது மேலே வரக்கும் நம்ம அந்த பிளேட்டை எடுக்கிறோம். பிளேட்டை எடுத்துட்டிங்கன்னா மேல் வெளியாக வந்துடும். பிளேட்டை போட்டுட்டிங்கன்னா மாவரைக்கும் போது மாவு வந்து கீழே உங்களுக்கு வந்துடும். அதுக்காக தான் இந்த பிளேட்டு, வேறு எதுக்காக கிடையாது. அடுத்து தட்டு வெட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மட்டையை வெட்ட போகிறோம். தென்னை மட்டை எதுக்காக வெட்ட போகிறோம்னா நம்ம தேவையில்லாத மட்டைகளெல்லாம் வந்து சும்மா போடும்போது அது வேஸ்ட் ஆகுது. அதை வந்து நம்ம வெட்டி உரத்துக்காக போடுறோம், மரத்துக்காக. இப்போ அதுக்கு வந்து இப்போ நம்ம வெட்ட போகிறோம். தென்னை மட்டையை இப்போ அடுத்து வெட்டலாம். இப்போ தென்னை மட்டையோட மட்டை அடிமட்டை வந்து நமக்கு துண்டு துண்டாக இந்த சைஸுக்கு வருது. இலை வந்து உங்களுக்கு சீக்கிரமாக மக்கி போயிடும். அது வெட்டலைனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தண்டு தான் மக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் உங்களுக்கு தண்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சின்னதாக வெட்டுறனால சீக்கிரமாக உங்களுக்கு மக்கி உரத்துக்கான வேலை உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். வெட்டிட்டோம். தென்னை மட்டை மட்டும்தான் வெட்ட முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா பருத்தி வெட்டி அரைச்சிக்கலாம், மக்காச்சோளம் அரைச்சிக்கலாம், அந்த மாட்டுக்கு தேவையான எல்லா தீவனமும் இதில் அரைச்சிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த கோழி தீவனத்துக்கு கருவாடு வந்து அரைச்சி போடுறாங்க, அதையும் அரைச்சிக்கலாம். அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு இதில் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக்கு வந்து கடுக்காங்கொட்டை, அந்த அவங்களுக்கு தேவையான வேர், அதெல்லாமே இதில் வந்து நிறையா மிஷினை கொடுத்துருக்கோம். அவங்க அரைச்சி பார்த்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட மோட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து சொந்த தயாரிப்பானது தான் இந்த MDM மோட்டர் தான் இது. இதில் வந்து 3 phase இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் இருக்குது. மற்றபடி வேறு என்ன அரைக்கக்கூடிய பொருள் இருக்கோ அதை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் இங்கே அரைச்சி பார்த்து உங்களுக்கு டெமோ காமிச்சா மிஷின் கொடுக்குறோம். இப்போ இந்த மோட்டரை பார்த்தீங்கன்னா 3 phase 3 HP இருக்குது. சிங்கிள் ஃபேஸு உங்களுக்கு இருக்குது, 3 HP இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் வேறு என்ன உங்களுக்கு வீட்டு லைனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சிங்கிள் ஃபேஸ் எடுத்துக்கோங்க. இல்லை 3 phase உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் 3 phase எடுத்துக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ரெண்டுமே வந்து சேம் ஒரே மாதிரி உங்களுக்கு அரைக்கக்கூடியது தான். சிங்கிள் ஃபேஸ் கம்மியாக அரைக்கும், 3 phase அதிகமாக அரைக்குங்கிறதெல்லாம் கிடையாது. ரெண்டும் உங்களுக்கு ஒரே RPM தான் கொடுத்துருக்கோம். நம்ம மிஷினை பொறுத்தளவு இது ஆண்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுங்கிறது கிடையாது. வீட்டில் இருக்க வயசானவங்க பண்ணலாம், பெண்கள் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் 4 wheel கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை எங்கே வேணாலும் தள்ளிட்டு போய் வச்சுக்கலாம். ஒயரை மட்டும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி இதுக்கு வந்து எர்த் லைன் வந்து நீங்கள் கண்டிப்பாக
ஆர்டரை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குங்கிறக்காக தான் நாங்கள் அதை ரெஃபர் பண்ணுறோம். என்ன காரணம்னா, மழை காலத்தில் நீங்கள் ஈரத்தை வெட்டுவீங்க, அப்போ வந்து உங்களுக்கு எர்த்லைன் கொடுத்துட்டீங்கன்னா இதில் சேக்கடிக்கிற பிரச்சனைங்கிறது இருக்கவே இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் எல்லா கஸ்டமருக்குமே சொல்கிறோம், என்சிபி போடுங்க அப்படின்னு. நிறைய பேர் அது எதுக்காக போடணும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது என்ன காரணங்கிறது நாங்கள் சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. பாருங்கள், என்சிபிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் என்சிபி. எதுக்காக அதை போட சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை அரைக்கும் போது ஓவர் லோடு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அந்த லோடை வந்து மோட்டர் தாங்க முடியாத காரணத்தினால உங்களுக்கு அந்த என்சிபி ட்ரிப் ஆகி கொடுத்துரும். அதுக்காக தான் போட சொல்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்து ஆஃப் ஆயிரும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு மோட்டருக்கோ இல்லை மிஷினுக்கோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கரண்ட் ஷாக் அடிக்குதோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு அது வந்து ட்ரிப் ஆகி கொடுத்துரும். உங்கள் பாதுகாப்புக்காக தான் நாங்கள் அதை போட சொல்கிறோமே தவிர்த்து வேறு ஒன்றும் ஒரு காரணமும் கிடையாது. அதை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மோட்டருக்கும் லைஃப் இருக்குது, உங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்காது. அதுக்காக தான் போட சொல்கிறோம்.